Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Tamil புலவர்கள் மற்றும் அறிஞர்கள். இந்த தலைப்புல நம்ம எந்த தலைப்பு பார்க்க போறோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லீங்களா அவரை பத்தி சில குறிப்புகள் பார்க்கலாங்க. Let's move on to the topic. நேதாஜி என்னும் திருநாமம் வீரம் தழும்பும் வசீகர சக்தியுடைய மந்திர பெயர். அவருடைய தேசபக்திக்கு நிகர் அவருடைய தேசபக்தி தான். அவருடைய எல்லா செயல்களிலும் துணிவு இணைந்து பிரகாசித்து ஒளிரும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் இவருக்கு மகுடம் சூட்டுகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா நேதாஜிய பெருமையாவோ அவரோட தேசபக்திக்கு மரியாதை கொடுத்துமோ அவரோட துணிவு துணிச்சல் நம்பிக்கை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதையை வந்து பெருமைப்படுத்தி நம்மளுடைய மகாத்மா காந்திஜி இருக்கார் இல்லைங்களா அவரு இவரை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறாருங்க. அதைத்தான் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்திய திருநாட்டில் பிறந்து வளர்ந்து மக்கள் மனங்களில் புனிதர்களாக ஞானிகளாக மாவீரர்களாக உலகம் போற்றும் தலைவர்களாக இருந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள். இதில் இந்தியாவின் வடகிழக்கிலே வங்காளம் அமைந்துள்ளது. இவர் பார்த்தீங்கன்னா வங்காளம் இருக்கு இல்லைங்களா அங்கே தான் பிறந்தாருங்க. இவ்வளோ நல்ல ஒரு தேசபக்தி மிக்க ஒரு வீரராக இருந்த இவரை வந்து அந்த பகுதியில் பிறந்ததுக்கு நம்மளுடைய இந்திய நாடே பெருமைப்படுகிறது. அதே மாதிரி அந்த வங்காள மாநிலம் இருக்கு இல்லைங்களா அதுவும் பெருமையாக நினைக்குதுங்க. இவ்வளோ நல்ல ஒரு மனிதர் நம்மளுடைய மாநிலத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பாயிண்ட், வெள்ளையர்களிடம் நம் நாடு அடிமைப்பட்டு கிடந்தபோது சுதந்திரம் பெற்றே தீருவோம், அதுவே நம் லட்சியம் அப்படின்னு சொல்லி இந்த புரட்சி வீரன் வந்து முழங்கியிருக்கிறாருங்க. வெள்ளையர்களிடம் நம் நாடு அடிமைப்பட்டு கிடந்தபோது சுதந்திரம் பெற்றே தீருவோம், அதுவே நம் லட்சியம் என்று முழங்கிய முதல் புரட்சி வீரன் இவர். அவ்வளவு தேசபக்தி மிக்க நாட்டு பற்று மிக்க இவ்வளோ நல்ல ஒரு மனிதருங்க இவர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, தன்னம்பிக்கையுடைய இளைஞர்கள் செயலில் தீவிரமாக ஈடுபடுவதுடன் எதிர்கால நம்பிக்கையுடன் ஆக்கப் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கூறினார் இவர். இவர் மட்டும் தேசபக்தியோடு இருக்காமல் இவரை சார்ந்து இளைஞர்களாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்களையோ ஊக்கப்படுத்தி நம் நாட்டிற்காக நம்ம நிறைய ஆக்கப் பணிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களும் நம்ம நாட்டுக்காக நாட்டு மீந்த இருக்கக்கூடிய பற்றை வந்து அதிகப்படுத்தி அவங்களையும் இந்திய போராட்டத்திற்கு ஈடுபட வச்சிருக்கிறாருங்க. அவ்வளோ நல்ல மனிதருங்க இவர். நெக்ஸ்ட் பாயிண்ட், பூனாவில் நிகழ்ந்த ஆட்சி மீறிய எழுச்சி மிகுந்த கிளர்ச்சியை உருவாக்கிய போது பிரிட்டிஷ் அரசு கதி கலங்கியது. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பூனாவில் ஒரு இந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த போராட்டத்தை பார்த்து பிரிட்டிஷ் அரசே வந்து கதி கலங்கி போயிடுச்சு. இவரை பார்த்து அஞ்சு நடுங்குச்சாமாங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல உள்ளம் இவருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இதன் விளைவால் இந்த புரட்சி வீரர் நாடு கடத்தப்பட்டு சிறையில் பட்ட துன்பமும் துயரமும் சரித்திரம் காணாதது. இம்மாமனிதரை நாம் போற்றுவோம், மரியாதை செலுத்துவோம். இவ்வளவு அரும்பாடுபட்டு நமக்காக நம் நாட்டிற்காக இவர் சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பட்டிருக்கிறாருங்க. அவரோட நல்ல ஒரு எண்ணத்திற்கும் அவரோட போராட்டம் தியாகம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதையை வந்து மரியாதை செலுத்தும் விதமாக அவரை நம்ம போற்றவும் செய்யணும், அவருக்கு மரியாதையும் செலுத்தணுங்க. இவரை மாதிரி நிறைய போராட்ட வீரர்கள் இருக்காங்க, சுதந்திர போராட்ட வீரர்கள். அவங்க எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை செலுத்தி நம்ம நாட்டு மேலே இருக்கிற பற்றை அதிகப்படுத்திக்கலாங்க. தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.